இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, மாவீரன் படத்துலேருந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு 7 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரைலர் பார்த்திங்கன்னா ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்னால 8 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. ட்ரைலர் 8 மணிக்கு வெயிட் பண்ணி கரெக்டாக பார்த்தோம். ட்ரைலர் ஓப்பன் பண்ணதுலேருந்து அந்த ட்ரைலர் எண்டிங்கில் வரைக்கும் நம்ம சிவகார்த்திகேயனோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், ஓவரால் அந்த ட்ரைலர் கட் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்து இதில் வந்து ஒரு ஸ்டோரி ரைட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு போல இருக்குது. அவர் எழுதுகிற ஒரு கதை நம்ம மிஸ்கின் ஏதோ அதை பாதிக்குது, அவங்களுக்கும் அதை அவர் லைஃப்பை போய் தாக்குறதுனால அவருக்கும் சிவகார்த்திகேயன் நடக்கிறமான ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கதையாக தான் இது மூவ் ஆக போகுது. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்தது அப்படி என்ன தான் நம்ம சிவகார்த்திகேயன் எழுதினார் அப்படின்றது தான் இந்த ட்ரைலர் கட்டிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லை, நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு இன்னசென்ட் ஒரு இதுவாகவும், செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் திருப்பி அடிக்கிற ஒரு கேரக்டராகவும் இருக்கார். இல்லை ஒரு இன்னசென்ட்டாக, இல்லை ஒரு உண்மையால் சண்டை போட தெரிஞ்சு அமைதியாக இருக்காரா அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்பப்போ நம்ம சிவகார்த்திகேயன் அந்த மேலே பார்க்குற சீன் ஆகட்டும் சும்மா அது பார்க்க கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சிவகார்த்திகேயன் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே அவர் பண்ணுற ஒரு கேரக்டர். முக்கியமாக நம்ம சிவகார்த்திகேயன் படத்துக்கு இது போகிறோம், அந்த காமெடி எலமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இதுக்காக போவோம். அதே மாதிரி ஒரு காமெடியான ஒரு கமர்ஷியலான ஒரு சிவகார்த்திகேயன் படமாக இது கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பிரின்ஸில் பண்ண தப்ப இந்த படம் வந்து கண்டிப்பாக அவருக்கு பண்ணாது. அது மட்டும் இல்லை, இந்த படமும் பார்த்தீங்கன்னா 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் இணையத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த ட்ரைலர் கட்டுறவங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.